திருநெல்வேலி செஞ்சிலுவை சங்க உறுப்பினரும் திருநெல்வேலி டீம் ட்ரஸ்ட் நிறுவனரும் திருநெல்வேலி பசுமை நகர அரிமா சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான அரிமா திருமலை முருகன் அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தார். 40 நாட்கள் தடை உத்தரவு பெற்று இப்போது மே 17 வரை தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு சில நிபந்தனைகள் தளர்வு செய்யப்பட்டுள்ளது. தளர்வு செய்யப்பட்டதனால் கூட்டங்கள் அதிகமாக கூடும் நிலையில் மீண்டும் இந்த நோய் அதிகமாக பரவும் அபாயம் உள்ளதால் முதலில் உள்ள நிலையிலேயே மே 17 வரை நிபந்தனைகள் இருந்தால் நோய் பரவாமல் தடுக்கலாம் என்று கூறினார். அனைவருக்கும் பசுமையான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து இந்தியா வந்து கொரோனாஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தாக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு 42 நாட்களாக இந்தியா வந்து லாக்டவுன் செய்யப்பட்டிருக்காங்க. பரபரப்பான உலகத்தில் இயங்கிட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து வல்லரசு நாடான அமெரிக்காவே கட்டு இந்த கொரோனாஸ் வைரஸை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா 30 கோடி மக்கள் கொண்ட அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து ஒரு 11 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வைரஸ் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அமெரிக்காவில் ஒரு 60,000 பேர் இறந்துட்டாங்க. உண்மையிலே ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இன்றைக்கி அமெரிக்காலேயும் இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வல்லரசு நாடு, ஆனால் இந்தியாவில் வந்து 130 கோடி மக்கள் பாப்புலேஷன் கொண்ட ஒரு இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒரு நல்ல முயற்சி எடுத்து லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததுனால இன்றைக்கி இந்த கொரோனாஸ் அப்படிங்கிற வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. கட்டுப்படுத்த முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 130 கோடி மக்கள் தொகையில் இந்தியாவில் ஒரு 35,000 பேருக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கு வைரஸ் தாக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 3,500 பேருக்கு வைரஸ் வந்திருக்குது. இந்த ஒரு 2 லாக்டவுன் சிஸ்டம் பண்ணாங்க. 2 லாக்டவுன் சிஸ்டம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்து 3rd லாக்டவுன் சிஸ்டம் பண்ணல சம் ப்ராப்ளம் வந்துச்சு. 3rd லாக்டவுன் சிஸ்டம் பண்ணல சம் ப்ராப்ளம் என்ன வச்சுங்கன்னா லாக்டவுன் சிஸ்டத்தை இது பண்ணி விட்டாங்க. அரசாங்கம் வந்து சில ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 3rd லாக்டவுன் மே 3 இந்த லாக்டவுன் க்ளோஸ் ஆகி அடுத்து திரும்ப வந்து 2 வீக்ஸ் லாக்டவுன் சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவித்தாங்க. ஆனால் மாநில அரசாங்கம் வந்து அதுக்கு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. ரிலாக்ஸேஷன் கொடுத்ததில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 10 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரை ஹோட்டலை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிலேருந்து மற்ற நிறுவனங்களை திறக்கலாம்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கூட்டங்கள் அதிகமாக கூடிடுச்சு. இந்த கூட்டங்கள் கூடுறது ரொம்ப அச்சமாகிடுச்சு. ஏன்னா இந்த 42 நாள் கொரோனாஸ் காலத்தில் பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தப்பட்டு இந்த வைரஸோட லெவல் இன்றைக்கி வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க. வைரஸோட லெவல் கூட்டிகிட்ருக்கு. அப்புறம் அரசாங்கம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இதை உன்னிப்பாக கவனிச்சு. ஏன்னா மாநில முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் அந்தந்த மாவட்டத்தை நிர்வகிச்சிக்கணும், அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட தேவைக்கு தகுந்தாலும் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமது மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள ஆட்சியர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், காவல்துறை ஆணையராக இருக்கட்டும், மாநகராட்சி நிர்வாகத்தினராக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் அந்த பணிகளை வந்து சிறப்பாக செய்யணும். இந்த லாக்டவுன் சிஸ்டத்தில் இவ்வளோ மக்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டா இந்த வைரஸில் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனித்து இந்த ரிலாக்ஸேஷன் டைமை நீங்கள் வந்து நிச்சயமாக கம்மி பண்ணணும். ஏன்னா 10 மணிக்கு கடை திறக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் ஒரே டைமில் கூடுறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் ஒரே டைமில் கூடி அந்த சோசியல் டிஸ்டன்ஸை யாரும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ வந்து மாவட்ட நிர்வாகம் தான் அதுக்கு வந்து ஒரு சரியான நடவடிக்கை வேண்டும். எங்களை மாதிரி சமூக ஆர்வலர் நான் பார்த்திங்கன்னா ஒரு 42 நாளாக தொடர்ச்சியாக எங்களோட தொண்டும் தோழமையும் கொண்ட ஒரு பெரிய மாபெரும் இயக்கம் எங்களோட அறிமாயிக்கும். அறிமாயிக்கும் இன்றைக்கி உலகத்தில் ஒரு 200 நாடுகளில் 14 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். அதை 24x7 சொல்லுவாங்க. 24 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய ஒரே இயக்கம் அந்த அறிமாயிக்கும். அந்த இயக்கத்தில் நான் ஒரு தலைவராக இருக்கேன். லைன்ஸ் கிளப்பை தரும் ஒரு க்ரீன் சிட்டி அப்படிங்கிற இதில் ஒரு பட்டய தலைவராக வந்து செஞ்சுட்ருக்கேன். ஒரு 20 ஆண்டுகள் இந்த அறிமுக பணியில் இருந்தாலும் இந்த கொரோனாஸ் காலத்தில் மக்களுக்கு நம்மளால் செய்யணும் அப்படி எங்களோட இயக்கத்தோட நோக்கமே தொண்டும் தோழமும் சொல்லுவாங்க. நிறைய மக்களுக்கு சேவைகளை செய்யணுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த கொரோனாஸ் காலத்தில் நாங்கள் நிறைய சேவையை அந்த மக்களுக்கு செஞ்சுருக்கோம். எங்களோட இந்த 42 நாளில் டெய்லி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ஆதரவற்றவர்களுக்கு டெய்லி உணவு வழங்கிட்டு இருக்கோம். பகல் ஃபுல்லாக வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள மாவட்ட காவலர், மாவட்ட தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க அவங்களுக்கும் எங்களால் முடிஞ்சு சின்ன சின்ன ஆக்கப்பூர்வமான விஷயம் செஞ்சுட்ருக்கோம். இது எங்களோட சேவை மனப்பான்மை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் எங்களோட உறுப்பினர்கள் கொண்டு நிறைய பேர் கொண்டு செஞ்சுருக்கோம். அரசுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்தேன்னா மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சாடுறாங்க. அந்த சாடுறதை நிறுத்துறோம். ஏன்னா இன்றைக்கி ரிலாக்ஸேஷன் பண்ணதுலேருந்தால் வைரஸோட லெவல் கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து இதை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி அவனை கட்டுப்படுத்தால் தான் மனித இனம் வாழ முடியும். மனித இனம் வாழ்ந்தால் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம், ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்
மேன் பவர் இருந்தால் தான் ஒரு நாடோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதை வந்து சிந்திக்கணும். ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னா, இன்றைக்கி 30 கோடி கொண்ட அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. அவனை வந்து அமெரிக்காலேருந்து அமெரிக்காலேருந்து நம்ம இருக்க பகுதி தாக்கக்கூடிய அளவுக்கு அவன் வந்து அந்த திறமைகள் இருக்குது. ஆயுத பலங்கள் வச்சுருக்காங்க, ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. பட் நம்மகிட்ட அந்த அளவுக்கு பெரிய லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அமெரிக்காலே இந்த நோயை கட்டுப்படுத்தி, அமெரிக்கா மட்டும் இல்லை, இஸ்ரேல், பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன், இங்கெல்லாம் இந்த நோய் வந்து அதிகமாகிச்சு. 180 நாடுகளில் வந்திருக்கு அப்படிம்பாங்க. இந்த நோய் அப்படிங்கிறது இந்த பயோ வார் அப்படிங்கிற இந்த நோய் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், பயோ வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்திருக்கு, ரெண்டாவது வேர்ல்டு வார். இந்த ரெண்டு வேர்ல்டு வாரையும் நம்ம தலைமுறையில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் 3வது வேர்ல்டு வார் வந்து பயோ வார்னு சொல்கிறாங்க. இந்த பயோ வார் மூலமாக தான் இந்த மாதிரி மனிதனங்களை அழிக்க முடியும் அப்படிங்கிறனால இந்த சூழல் நடந்துட்டுருக்கு. இதை வந்து சயின்டிஃபிக்காக எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் மத்திய மாநில அரசுக்கு, எங்களோட லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி டீம் சாரோ ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிச்சயமாக இந்த லாக்டவுன் சிஸ்டத்தை இந்த டைம் ரிலாக்ஸேஷன் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துகிற வழியை மட்டும் வைரஸ் லெவலில் நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா வைரஸ் லெவல் இன்றைக்கி வந்து ஏன்னா இந்த வைரஸ்னால் நமக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டோட பாதிப்பு 30 பேர் இறந்துருக்காங்க, 3500 பேர் இந்த வைரஸ்னால் பாதிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் கட்டுப்பாடு ரிலாக்ஸேஷன் பண்ணிங்கன்னா இதோட பாதிப்பு அதிகமாகிடும். இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதனால மத்திய மாநில அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கு எங்களோட கிளப் சார்பாக அன்பான கோரிக்கையை வச்சு நீங்கள் இந்த டைம் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை எப்படி விதிக்கலாம் அப்படிங்கிறத செய்யுங்க. எங்களோட நோக்கமே சேவை செய்வதுதான். அந்த சேவை செய்வதை தொடர்ச்சியாக இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு உறுதுணை செய்யக்கூடிய எங்களோட கிளப்பு, லைன்ஸ் கிளப், கிரீன் சிட்டியோட உறுப்பினர்கள் மற்றும் எங்களோட நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இதுக்கு ஆக்கப்பூர்வமாக உதவி செய்திருக்காங்க. லைன்ஸ் கிளப் அப்படின்னா லைன்ஸ் கிளப்பில் பாளையங்கோட்டையோட நண்பர் என்னோடய நண்பர் மணிகண்டன், திருநெல்வேலி ஸ்டாரோட நண்பர் பெத்திராஜ், என்கே விஸ்வநாதன், எங்கள் லைன்ஸ் கிளப்போட இந்த ஆண்டு ஆளுநர் ஜே கே ஆர் முருகன், ஜெகநாதன் பிரகாஷ் ஃபஸ்ட்டு பி மல்டிபிள் கவுன்சில் சேர்மனாக இருக்கிற ஜெகநாதன் பிரகாஷ், என்கே விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வந்து நிறைய ஆக்கப்பூர்வமாக நிறைய பணிகளை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லுதோ. அதுபோக நாங்கள் 42 நாள் தொடர்ச்சியாக சேவை செய்கிறோன்னா இது தனி மனிதனால் சேவை செய்வது முடியாது. பட் நல்லுள்ள கொண்ட நிறைய நண்பர்கள் இந்த சொசைட்டியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிறைய ஹெல்ப் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு யூஸ்க்கும் பேக் போனாக இருந்து செய்கிறதுனால தான் எங்களால் இந்த உதவியை செய்ய முடியுது. அதனால் அரசாங்கம் இந்த நோய் மேலும் பரவாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக சில கட்டுப்பாடுகளை வச்சா நிச்சயமாக இந்த நோய் நம்ம விட்டு விளையிறோம். நன்றி.